யூஎஸ் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு ஸ்லீப்பர் கோச்சில் ட்ராவல் பண்ணலாம் இந்த ட்ரெயினில். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெயின் பயன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னி திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை எக்மோர் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ திருச்சிராப்பள்ளியில் இருந்து சென்னை எக்மோருக்கு டே டைமில் டெடிக்கேட்டடாக ரன் ஆகிற ட்ரெயின் நம்மளுடைய சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க. ஸோ சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி நம்ம திருச்சியில் இருந்து சென்னை எக்மோர் வரைக்குமே ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினில் நிறைய அட்வான்டேஜும் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்க நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம சோழன் எக்ஸ்பிரஸ் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகலாம். ஸோ இங்கே கரெக்டாக திருச்சிராப்பள்ளியில் 11 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம ட்ரெயின் கிளம்புங்க. சரி வாங்க திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லாம் இன்றைக்கி பிளாட்ஃபார்ம் 5 தாங்க ரெடியாக இருக்குது. சரி வாங்க, வழக்கம் போல் இங்கே திருச்சியிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் யார் நம்மளை புல் பண்ண போகிறா அப்படிங்கிறத ஃப்ரண்ட்டில் போய் பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கி நம்மளைய திருச்சியிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்குமே VAP 7 ஈரோட் ஷெட் லோக்கோமோட்டிவ் தாங்க திருச்சியிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்குமே புல் பண்ண போகுது. செம்ம வெயில் அடிக்குதாங்க, ஸோ அதனால தான் இங்கே வந்துட்டேன். இதுக்கப்புறம் வாங்க ஒவ்வொரு கோச்சோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். திருச்சியில் இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் அன்று சேரில் உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 155 ரூபாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் உங்களுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1695 ரூபாங்க. திருச்சி டு சென்னை ஏசி 2 டயரில் உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் 1015 ரூபாங்க. ஸோ பிளாங்கெட்ஸ் பில்லோஸ் எல்லாத்துமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க டே டைம் ட்ரெயின்லேயுமே. ஏசி 3 டயரில் உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 730 ரூபாங்க. ஏசி 3 டயர்லேயுமே பில்லோஸ் பிளாங்கெட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. திருச்சி டு சென்னை எக்மோர் உங்களுக்கு ஸ்லீப்பரில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 ரூபாங்க. நம்ம இன்றைக்கி இந்த D1 கோச்சில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம் திருச்சியில் இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும். நம்மளுடைய சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் டெய்லியுமே ரன் ஆகுங்க. திருச்சியில் கரெக்டாக 11 மணிக்கு எடுத்து சென்னை எக்மோர் 6:15 ஈவினிங் ரீச் ஆகும். ஸோ மெயின் லைன் வழியாக சுற்றி போகும். ஸோ அதனால் டைம் நமக்கு நிறையவே இருக்குது. போக போக எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம், ஏன்னா கொஞ்சம் லாங்கான ஜேர்னி. ஸோ அதுவும் இல்லாமல் கரெக்டாக டைமும் ஆகிடுச்சுங்க. ஸோ 11 மணி ஆகிடுச்சு, வாங்க நம்ம ஜேர்னியை திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Thank you.
நம்ம சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான பூடலூர் தாங்க ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் பார்த்துடலாம். இன்ஜினுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேட்டர் கார் இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு அன்ரிசர்வ்டு அப்படியே ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இன்ஜினுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேட்டர் காருங்க, அதுக்கப்புறம் நல்லா நோட் பண்ணிக்கங்க, ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு அன்ரிசர்வ்டு தான். ஸோ ஜென்ரேட்டர் கார், அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்டு, அதுக்கப்புறம் H1 ஃபஸ்ட் ஏசி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ஏசி 3 இருக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ஏசி பார்த்திங்கன்னா 6 இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஹைலைட்டான விஷயம், ஸ்லீப்பர் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் சிட்டிங் வந்து 3 கொடுத்துருக்காங்க. அது மூணுமே வந்து செகண்ட் சிட்டிங் கோச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஸ்லீப்பர் கோச். ஏடா செகண்ட் சீட்டிங்கிற ஸ்லீப்பர் கோச்சுங்கிறனா அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே, என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஸ்லீப்பர் 4 கோச், அதுக்கப்புறம் 3 செகண்ட் சீட்டிங் கோச், அதாவது D1 D2 D3, அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 அண்டர்சவுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் வந்து காட்வேன். ஸோ அவ்வளோதான் நம்ம சோழன் எக்ஸ்பிரஸோட கோச் கம்போசிஷன். ஸோ அவ்வளோதான், இங்கே பூடலூர்லேருந்து கிளம்பியாச்சு. நமக்கு அடுத்த ஸ்டாப் வந்து தஞ்சாவூர் ஜங்ஷன் தான். தஞ்சாவூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிடுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் கோச் கம்போசிஷன் சொல்லும்போது ஸ்லீப்பரை வந்து செகண்ட் சிட்டிங்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். அது எதனால் அப்படின்னா ரேக் ஷேரிங் காரணமாக தாங்க. ஸோ எதனால் அப்படின்னா ரேக் ஷேரிங் தாங்க. 3 ட்ரெயின் கூட ரேக் ஷேரிங் பண்ணுது, சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், ராக்ஃபோர்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அண்ட் தென் நம்ம மதுரையோட லெஜண்ட்ரி பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. அந்த 2 ட்ரெயினும் நைட் டைம் ரன்னாகிறதுனால கண்டிப்பாக ஸ்லீப்பர் அதிகமாக தேவை, இது டே டைம்லனா சிட்டிங் தேவை. ஸோ அதனால ஸ்லீப்பர் கோச்சை வந்து செகண்ட் சிட்டிங்காக மாற்றிருக்காங்க, 3 கோச்சை. ஸோ மொத்தம் 7 ஸ்லீப்பர், அதில் வந்து அதாவது நைட் டைமில் 7 ஸ்லீப்பர், டே டைமில் வந்து 4 ஸ்லீப்பர், 3 செகண்ட் சிட்டிங்க. சரி வாங்க நம்மளோட கோச்சுக்கு போகலாம். தஞ்சாவூரில் வந்து செம க்ரௌடுங்க. ஸோ இதுக்கப்புறம் போக போக நம்ம மெயின் லைனுக்குள்ளே டெல்டாக்குள்ளே என்ட்ரி ஆக ஆக க்ரௌடு பயங்கரமாக தான் போகும், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. டென் மினிட்ஸ் டிலேவோட கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ரீச் ஆகிடுக்கும். ஸோ ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, வாங்க போகலாம். தஞ்சாவூரில் இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் இடையில நமக்கு 3 ஸ்டாப்பிங்க, பாபநாசம், கும்பகோணம், அதுக்கப்புறம் ஆடுதுறை. இங்கே பாபநாசத்தை காமிக்கவே இல்லை அப்படின்னா, ஸோ லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, அதனால் லைட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தனால பாபநாசம் நம்மளால் கவர் பண்ண முடியல. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த க்ரௌடு ஃபுல்லாக வந்து மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸுங்க, செம்ம க்ரௌடு.
மதுரை ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ரீச் ஆகிருக்கோம் மக்களே. மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ்ங்க. பேரல டிபார்ச்சர் நம்ம சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸும் கிளம்பிடுச்சுங்க. மயிலாடுதுறை ஜங்ஷனில் இருந்து கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெயினில் சோழனில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஃபுட் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஸோ டே டைம் ட்ரெயின் தான், பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக பேண்ட்ரி காரணம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ட்ரெயினில் வந்து ஃபுட்டெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. வேறு என்ன தான் வழினா ஸ்டேஷனில் வாங்கி தான் ஆகணும். ஸோ அதை விட்டால் இ கேட்ரிங் ஆப்ஷன் இருக்குது, அது வந்து ரிசர்வேஷன் பேசஞ்சர்ஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதுவும் எந்தெந்த ஸ்டேஷனில் அவைலபிளாக இருக்குன்னா தஞ்சாவூர், ஸோ திருச்சியிலேருந்து திருச்சி அவைலபிள் தாங்க. திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், ஸோ அதுக்கடுத்து சிதம்பரம்ல உங்களுக்கு இ கேட்ரிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் விழுப்புரம், தாம்பரம் அண்ட் தென் சென்னை எக்மோர். ஸோ ஒரு லிமிட்டடான ஸ்டேஷன்ஸில் மட்டும்தான் இ கேட்ரிங்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீ என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருச்சியிலே வாங்கியாச்சு. ஸோ தஞ்சாவூர் தாண்டினதுக்கப்புறமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம், அதனால தான் பாப்பனஸ்தை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே வந்து மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்னுமே நமக்கு வந்து அடுத்த மேஜரான ஜங்ஷன் விழுப்புரம்னா, பட் ஆனால் இடையில வந்து இன்டர்மீடியட் ஸ்டாப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ டெல்டா லைன்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரெயின் சோழன் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் இருக்குது. இதே திருச்சியிலேருந்து நீங்கள் சென்னை போகிறதுக்கு உங்களுக்கு வைகை, பல்லவன், வந்தே பாரத் கூட ஆப்ஷன்லாம் இருக்குது. பட் ஆனால் இந்த டெல்டா மக்களுக்கு வந்து ஆப்ஷன்லாம் கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி சாய்ஸ் தான். ஸோ சோழன் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் டெய்லி ரன்னிங்கில் இருக்குது. ஸோ
மயிலாடுதுறையில் இருந்து விழுப்புரம் வரைக்கும் இடையில 6 ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி, சிதம்பரம் அண்ட் தென் கடலூர் போர்ட் ஜங்ஷன், திருப்பாதிரி புலியூர், பண்ரோட்டிங்க. ஸோ மொத்தம் 6 இன்டர்மீடியட் ஹால்ட்டு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், இந்த லைனில் வந்து சென்னைக்கு கனெக்டிவிட்டி ட்ரெயினே இல்லை, அதாவது டே டைமில். ஸோ அதனால தான் நம்ம சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து நிறைய ஸ்டாப்போட இந்த மெயின் லைன் வழியாக நின்று போகுது. சீர்காழி தாங்க ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபேர் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். இன்னும் நான் சொல்லியிருந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ திருச்சியில் இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் செகண்ட் சிட்டிங்க்கு 170 ரூபாங்க. ஸோ ஆல்ரெடி 170 ரூபா. ஸோ நம்ம வந்து தக்கலில் தான் புக் பண்ணோம். ஸோ நேற்று தான் புக் பண்ணோம். நமக்கு வந்து தக்கல் ஃபேரோடு சேர்த்து 180 ரூபா தான். ஸோ ஒரு 10 ரூபீஸ் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் இந்த சோழன் சூப்பர் ஃபாஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரினா, நீங்கள் வந்து ஸ்லீப்பர் புக் பண்ணுறவங்களாக இருந்தால் தயவுசெய்து ஸ்லீப்பருக்கெலாம் போகாதீங்க. ஸோ செகண்ட் சீட்டிங் பாருங்கள், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் ஸ்லீப்பருக்கு போங்க, அப்படி இல்லைனா செகண்ட் சீட்டிங்லேயே புக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் செகண்ட் சீட்டிங்கில் புக் பண்ணாலுமே ஸ்லீப்பரில் தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஸ்லீப்பரில் சோழனில் புக் பண்ணுறவங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு செகண்ட் சீட்டிங் பாருங்கள். ஏன்னா அவைலபிள் இருந்ததுன்னா தாராளமாக டிக்கெட் புக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து நார்மல் 2S கோச்செலாம் கொடுக்க மாட்டாங்க, ஸ்லீப்பர் கோச் தான் கொடுப்பாங்க. ஸோ ஸ்லீப்பர் கோச்சில் ஜாலியாக தூங்கிக்கிட்டு செகண்ட் சீட்டிங் டிக்கெட்டை வச்சுட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ சீர்காழிலேருந்து எடுத்தாச்சு, அடுத்து நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து சிதம்பரம் தான். மக்களே, ஒரு 5 மினிட்ஸ் டிலேவோட விழுப்புரம் ஜங்ஷன் தாங்க ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்டாப்பிங் நமக்கு ஓரளவு இருக்குங்க. திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, தாம்பரம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக சென்னை எக்மோர் ரீச் ஆகிடுவோம். அப்போ என்ன ட்ரெயினுங்க, எல்லா ஸ்டாப்லேயுமே ஏறிக்கிட்டே இருக்காங்க. செம்ம க்ரௌடடான ட்ரெயின்னு சொல்லலாம். சரி வாங்க போவோம். அடுத்து நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து திண்டிவனம்.
வழியாக இங்கே நிற்காத வண்டி செல்ல உள்ளது. அது மிக விரைவாக கடக்க உள்ளதால் பயணிகள் நடைமேடையிலிருந்து பாதுகாப்பான தூரத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுக்குன்னா ஸ்பெஷல் வண்டிங்க, திருநெல்வேலி ஸ்பெஷல். மக்களை ஒரு 8 நிமிஷம் டிலேவோட செங்கல்பட்டு ஜங்ஷன் நாங்கள் வந்து ரீச் ஆகிடுக்கோம். சப்பா பயங்கரமான வெயிலுங்க. பட் ஆனால் உண்மையாலே செகண்ட் சிட்டிங், அதாவது நம்ம அண்டர்சோடு கோச்சில் ட்ராவல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்லீப்பர் கோச் சிட்டிங்காக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு பெனிஃபிட்னு தான் சொல்லணும். ஏன்னா இதே நம்ம அண்டர்சோடு கோச் இருக்குல்ல, செகண்ட் சிட்டிங் டைப் கோச்சஸை வந்து D1, D2, D3 கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி சொல்கிறது, 4:1, 4 பேர் ஒரு சைடு உட்காந்துட்டு இன்னொரு சைடில் ஒருத்தர் உட்கார்ற மாதிரி. ஸோ ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா 5 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது ஸ்லீப்பர் கோச்சில் செகண்ட் சிட்டிங்கிறனால நமக்கு 3:1 ரேஷியோ. ஸோ 3 பேர் அங்கிட்டு ஆப்போசிட்டில், ஸோ இங்கிட்டு 3 பேர் அங்கிட்டு வந்து ஒருத்தர். ஸோ ஒரு லைனுக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் உட்காரனால ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவும் ஒரு சில பேர் வந்து அப்பரில் ஏறிப்படுத்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு இன்னுமே இடம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதனால் சூப்பராகவே தான் இருக்குது. சரி வாங்க செங்கல்பட்டுலேருந்து நம்ம அப்படியே ட்ரெயின் சரி வாங்க செங்கல்பட்டுலேருந்து அப்படியே கிளம்பலாம். நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து தாம்பரம் தாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி ஃப்ரைடே, பல்லவன் கிராசிங் பார்த்துருப்பீங்க, கேமராவில் கேப்சர் ஆச்சா என்னென்னு தெரில, அண்டர்சவுடில் தொங்கிக்கிட்டு போகிறாங்க. ஸோ ஃப்ரைடே 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 ஆனாவே இப்படி ஒரு விஷயம் எப்போ பார்த்தாலுமே நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன தான் ஸ்பெஷல் வண்டி விட்டாலுமே
க்ரௌடு குறைய மாட்டேதுங்க. பொதுவாக பல்லவனுக்குன்னு இல்லை, எந்த ட்ரெயின் விட்டாலும் அது ஃப்ரைடே ஈவினிங் செம்ம க்ரௌடாக தான் போகுது. ஸோ ஆப்போசிட்டில் ஒதுங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆப்போசிட்டில் செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் வந்துகிட்டு இருக்காங்க, சென்னை ஒவ்வொரு திருச்செந்தூர். வாங்க பார்ப்போம்.